வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆக்சுவலி பிஸ்னஸை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டா நமக்கு இப்போ தான் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினரி வந்து எங்கே கிடைக்கும், என்ன எது எல்லாங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். மிஷினோட ரேட்டு 1,00,000 ரூபாய்க்கிட்ட வருது. உங்கள் வீட்டில் வச்சே நீங்கள் செய்யலாம். அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மிஷின் பற்றி, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயர் டேப்புக்குரிய ராடு. இந்த ஒயர் டேப்புக்குரிய ராடு வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும். இதோட ரேட்டு வந்து 200 ரூபாலேருந்து 210-250க்கு வாங்கிக்கிடலாம். அதுக்கு அதை கட் பண்ண மிஷின், இந்த மிஷின் வந்து அந்த கட் பண்ணுற மிஷினு, அதை இந்த ராடுக்குள்ளே விட்டுட்டு ஒயர் டேப்னால் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதாவது இந்த ஒயர்களை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இந்த மிஷினோட ரேட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 95,000 ரூபா ஆகுது. இது ஒரு வீட்டில் வச்சே நம்ம பண்ணலாம். வீட்டில் நமக்கு ரூம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்டில் வச்சே லேடிஸுமே இதை பண்ணலாம். இதை இதில் போட்டுட்டு லாக் பண்ணிடுறாங்க. இதில் ஒரு லாக் போட்டுருங்க. இவ்வளோதான் பாருங்க. இதை கட் பண்ணி ஒவ்வொரு அச்சா எடுத்துடுறாங்க. இந்த பிஸ்னஸ் ஒரு புதுமையான பிஸ்னஸ். இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டோட அவங்களோட வீட்டில் உள்ளவங்களோட ஆலோசிச்சுட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். அந்த ஹெட்டில் இருக்கிற ஒரு மோட்டர் மட்டும்தான் இந்த மிஷினுக்கு, மற்றபடி அந்த மோட்டர் மட்டும்தான் கரண்ட்டில் இது பண்ணுறது. மற்றபடி எக்ஸ்ட்ராவான எந்த இதுவுமே உங்களுக்கு கிடையாது. நிறையா ரிப்பேர் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரூமில் ஒரு ஓரத்தில் நம்ம தையல் மிஷின்கள்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். இது ஆக்சுவலி தையல் மிஷினோட கொஞ்சம் நீளமானது. இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு ஃபுல் டேப்பு செஞ்சு முடித்து அந்த டப்பாவில் ஃபுல்லாக நிறைக்கிறது. ஒரு டேப்பு செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஆகுது, காஸ்ட் ஆகுதுன்னா 3.75 ரூபா ஆகுது. 3.5 ரூபா ஆகுதுங்காங்க. ஒரு 1.5 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கி, ஒரு 1.5 எல்லா செலவும் போக 1.5 ரூபா லாபம் கிடைக்கி. இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவங்க கவர் பண்ணி வச்சிடுறாங்க. உங்கள் பிராண்டு நம்ம வாங்க செய்ய போகிறோம்னா நம்ம பிராண்டை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடுறாங்க. இது எங்கே வியாபாரம் பண்ணலாம்னா, ஹார்ட்வேர்ஸ் கடையில், எலக்ட்ரிக்கல் ஷாப்பில், எல்லா இடங்கள்லையுமே இது நல்ல வியாபாரமாகும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த
ஒயர் டேப் மேக்கிங் பண்ணுற மிஷினு. இந்த ராடுகள் இருக்குது பார்த்தீங்களா, டேப் ராடுகள், அது அமேசான்லேயே கிடைக்கி உங்களுக்கு இந்தியா மார்ட்லேயும் கிடைக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் 217 ரூபா 200 ரூபா, அது நம்ம வாங்குறத பொறுத்து, தேடுறத பொறுத்து, எப்படி நம்ம வந்து நமக்கு தாகத்தோடு தேடணும்னா அது கொஞ்சம் சீப் ரேட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ராடுகள் கிடைக்குது. இதை ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க அட்ரெஸுக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஆலோசிச்சுட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை செய்யலாம். சூப்பரான ஒரு பிஸ்னஸ். எந்த ஒரு பிஸ்னஸுமே வீட்டில் இருந்துக்கிட்டு கையில் தோசை கையில் தோசை வாயில் தோசை கையில் காசு, அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நம்ம வந்து கொஞ்சமாவது உழைக்கணும், இந்த டேப்புகளை உண்டாக்கிட்டு கடை கடைகளுக்கு ஏறி இறங்கி கேட்கணும், நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊர்களுக்கு நம்ம அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணணும். இதெல்லாம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். நன்றி.